சரிங்களா, மக்கள் அவதிக்கு பஸ்ஸும் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் கிளம்பும் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக பெரம்பூர்ல இருந்து பைபாஸ்ல வேற ஒரு ரூட்டை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தா எல்லாமே கோயம்பேட்டுல இருந்து இங்க வந்து சேருது கிளாம்பாக்கத்து. இங்கிருந்து நடந்து போயிட்டு கிரிவலம் நின்றுட்டு போயிட்டு மறுபடியும் கிரிவலம் சுத்திட்டு வர முடியுங்களா? இங்கிருந்து எந்த ஏற்பாடும் பண்ணாததுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு அங்கிருந்தே கிளம்பியிருப்போம் இல்லைங்களா? நாங்க கோயம்பேட்டுல இருந்தே கிளம்பியிருப்போமே. பெரம்பூர்ல இருந்து கோயம்பேடு பக்கமா கிளாம்பாக்கம் பக்கமா? இவ்வளவு தூரம் வந்த பிறகு எல்லா பஸ்ஸும் கோயம்பேட்டுல இருந்து தான் வருது, கூட்டம் கூட்டமா வருதுன்னா நாங்க எங்க போக முடியும், எப்படி போக முடியும்? இங்கிருந்து எதுவும் ஏற்பாடே பண்ணி தர மாட்டேன்றாங்க. ஒரு முடிவு பண்ணுங்க சார். திருவண்ணாமலைக்கு போறதுக்கு 200 ரூபா. இந்த கஷ்ட காலத்துல எப்படி நாங்க திருவண்ணாமலை போறது? பஸ் தென் மாவட்டத்துல பஸ் இங்கதான் நிக்குதுன்றாங்க. அப்படியே 5 ரூபாய் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான், இங்க வந்தா பஸ் இல்லைங்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதாச்சும் நீங்களும் ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. ஆமணி பேரன் இங்கிருந்து ஏத்துறேன்னு சொன்னாங்க. இப்ப வந்து நான் 1.5 மணி நேரம் ஆச்சு, ஒரு பஸ்ஸும் வரல. எப்படி நான் இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு போறது? அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க. கோயம்பேடுல இருந்து வர்றதுக்கு அது அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஏன் தென் மாவட்டம் இங்க சொல்லல? எல்லார் மக்களால இங்க வந்து அவதிப்படுறாங்க. இங்க இருந்து பஸ்ஸை விடுங்க. நான் தாதாக்குப்பத்துல இருந்து வர கோயம்பேடுக்கு அங்கிட்டு இருந்து வர்றேன். 8 ரூபால பஸ்ஸுக்கு போறதுக்கு வேண்டி இப்ப இவ்வளவு காசு, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு வேஸ்ட் செலவாகி இப்ப இங்க இருந்து கோயம்பேடு கேப்ப. இந்த பௌர்ணமி நாங்க எல்லாம் தாம்பரம் சாங்கோட்டியத்துல போய் ஓடி ஏறுவோம். இங்கேன்னதுனால எனக்கு வீட்டுல இருந்து 100 ரூபா விட்டு இங்க வந்தேன். இப்ப பஸ் இல்லை, 1 மணி நேரம் ஆச்சு. இப்ப எப்படி போறது? திருவண்ணாமலைக்கு போகணும் அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க, எல்லாம் ஃபுல்லாகி வருது. கதை சரியில்லை.